மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் செய்தி கேட்க ஆயத்தமாகவும், இந்த செய்திகள் யூடியூப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கிரேஷியஸ் வேர்ட் என்பதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். தபால் பாடங்கள் மற்றும் மாத பத்திரிகைகள் பெற விரும்புபவர்கள் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்படி எங்களை நான் மீண்டும் ஒரு முறை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய வசனத்தை காத்து நடக்கிற அவருடைய பிள்ளைகள் மீது என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை நாம் நம்பி தொடர்ந்து அவர் விரும்புகிறபடி வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள்லையும் நாம் தேவனுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை கவனிப்போம். நிறைய வசனங்கள் இருக்கிறது நாம் விசேஷமானவங்கன்றத சொல்வதற்கு. இன்னைக்கு 1 பேதுரு 1:5 மையமாக கொண்டு நம்முடைய ஸ்பெஷாலிட்டி, நம்முடைய விசேஷ தன்மை என்ன தேவனுடைய பார்வையில், அல்லது தேவனுடைய அந்த செயல்பாடின் மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசேஷ தன்மை என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். 1 பேதுரு 1:5 நாம வாசித்தோம்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, குறிப்பாக பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில் இருந்த திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார். ஏன்னா இங்கே தான் நீங்க பார்த்தீங்கன்னா 6-7 எல்லாம் பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை விட அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும், பரீட்சை பார்க்கப்படும் அப்படின்லாம் சொல்றாருன்னா, அங்கே ரியல் சிச்சுவேஷன், உண்மையான நிலைமை என்ன நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அதை தான் இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம் இந்த செய்திக்காக. நீங்கள் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டவர்கள். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய திருச்சபை மக்களுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. We are protected by the power of God through faith. இப்ப நம்ம வாழ்க்கையில நாம ஏதோ சோர்ந்து போகிறோமே, என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லையே, எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே, எனக்கு இப்படி நடந்துருச்சே, நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் நாம ரொம்ப நொந்து போகிறோமே, ரொம்ப சோர்ந்து போகிறோமே, வேத வசனம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தை என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்துல நாம விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே, நாம் தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அப்பா அவருடைய பலத்துக்கு ஒரு பிள்ளைய காக்கிறார் அல்லது காப்பாற்றுகிறான்னு வைங்களேன், என்னென்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது யாராவது ஒரு அடிக்க வந்தா காப்பாற்றுவாரு, ரோட்ல போகும்போது ஏதாவது விபத்து ஏற்படுச்சுன்னா காப்பாற்றுவாரு, பலவீனமா இருக்கும் போது கூட இருந்து காப்பாற்றுவாரு. ஆனா இங்க நாம பார்க்கிறோம், உங்களுக்கு எனக்கும் தேவ பலம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார், மிகப்பெரிய வல்லமையான செயல்களை செய்தார், செங்கடலை பாத்தீங்கன்னா அப்படி சோறு மாதிரி நிப்பாட்டி வச்சார் தண்ணிய, அந்த மாதிரியான பலமுள்ள தேவன் நம்மளை காப்பாத்துறாருன்னா சாதாரண விஷயமா? சரி, இத சொன்னதுனால முன்னாடி உள்ள வார்த்தையை நாம விட்டுறக்கூடாது. தேவ பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் தான், ஆனால் ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க, விசுவாசத்தை கொண்டு. அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடியது என்ன?
நீங்களும் நானும் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது என்ன, ஆதாரமா இருக்கக்கூடியது என்ன, உங்களுடைய என்னுடைய விசுவாசம். விசுவாசத்தை நீங்க பில்ட் பண்ண அதை நீங்கள் உறுதிப்படுத்த அதை கட்டுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியினாலதான் தேவ பலம் உங்களை வந்து என்னை வந்து காக்க முடியும் என்பதை மறந்து விட வேண்டாம். சரி, என்னுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தை என்னை காக்கும்படியாக எனக்கு உதவி செய்ய போகிறது அப்படின்னு கொஞ்சம் நமக்கு கொம்பு முளைக்கலாமா, பெருமை வரலாமா? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, எபேசியர் 2:8 இப்படி சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ அந்த லைன் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவ பலத்தினாலே தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு காத்து கொள்வதற்கு விசுவாசம், நம்முடைய விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசத்திற்கு ஆதாரமாக நாம விசுவாசம்னா நாம தேவனுடைய காரியங்கள்ல எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், வசனம் எவ்வளவு கற்றிருக்கிறோம், அதை எவ்வளவு பயிற்சி செய்கிறோம், இதெல்லாம் பொறுத்து இருக்கிறது. சரி, நான் தேவனுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன், நான் மிகப்பெரிய விசுவாசி, அந்ததுதான் என் தேவ பலத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தேவ பலத்திற்கு விசுவாசம் அவசியம். இந்த விசுவாசம் நம்மளால உண்டானதல்ல, அது கிருபையினாலதான் தேவன் நமக்கு கொடுத்ததாக இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. எங்க சுத்தினாலும் முதல்ல தேவன் தான் நிப்பார். ஆனா நம்முடைய அர்ப்பணிப்பு அல்லது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கிற பலன்கள் உறுதிப்படும் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. கடவுளாலதான் நல்லது செய்ய முடியும். நல்லது என்பது தேவன் மூலமாகத்தான் நடக்கும் எப்பொழுதுமே. அந்த குணம் மனுஷனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனுஷனுடைய பார்வை எப்போதுமே தீமையின் பக்கமாக தான் இருக்குதுன்னு ஆரம்பம் முதல் நமக்கு தெரிகிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க பாருங்க, தேவனால செய்ய முடிஞ்ச அந்த நன்மையையும் பலமுள்ள காரியங்களையும் அவரு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மனுஷனை இந்த உலகத்துல தேடுறாரு. அதற்கு நம்மள என்ன செய்யறாராம், இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்மளை பயன்படுத்தி நடத்த போறாரோ, அவர் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாரோ, எவ்வளவு பெரிய நன்மையை செய்ய விரும்புகிறாரோ, அதையெல்லாம் தம்முடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, நீங்களும் நானும் உங்க மூலமாவும் ஏ மூலியமாவும் செய்ய போறாரா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் மூலமாக செய்கிறார்னா நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள்னு பாருங்க. முதல்ல பார்த்தோம், நம்ம தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம், guarded by the power of God through faith, இல்லையா? அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த வசனத்திலே பார்த்தோம், விசுவாசத்தை கொண்டு. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, நாம் எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஆவிக்குரிய காரியங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நாம நேசிச்சு அதை கேட்டு அதன்படி நடக்கிறோமோ, அதன்படி நம்முடைய விசுவாசம் வளரும் இல்லையா. அதை கொண்டுதான், அதை மையமாக வச்சுதான் நாம தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த விசுவாசமும் நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிருபையினாலதான் அந்த விசுவாசத்துல நாம இந்த தேவ பலத்தினாலே காக்கப்பட முடியுன்றதை பார்த்தோம். இங்கே நற்கிரியைகளை செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மேலும் ரோமர் 8:31 என்ன சொல்லுது நீங்க பாருங்க, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார். நிறைய நேரத்துல நாம கலங்கி நிற்கிறோமே, நம்முடைய எதிரிய பார்த்து மிகப்பெரிய ஆளா இருக்கிறாங்களே, நம்மளோட வல்லமையா இருக்கிறாங்களே, நம்மளோடைய அவங்க பாப்புலரா இருக்கிறாங்களே, நம்மளோட அவங்க பண வசதியா இருக்கிறாங்களே, நம்ம எப்படி அவங்களை ஜெயிப்போம், அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இரையாக போகிறோமே, அவங்க நம்மளை வஞ்சித்துருவாங்களே, நம்மளை விழுங்கிருவாங்களே, நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்களேன்னு நம்ம எதிரியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவீதும் கூட அந்த மாதிரி பார்வை பார்த்திருந்தா கோலியாத்தை வீழ்த்தி இருக்க முடியாது. மிகப்பெரிய மாம்ச மலையாகத்தான் கோலியாத்து நின்னான். ஆனா தாவீது என்ன வார்த்தையை சொல்லிட்டு வந்தா தெரியுமா, நீ ஜீவனுள்ள தேவன் என்ன செஞ்சிட்ட, நிந்திச்சிட்டன்னு சொல்லிதான் வந்தார். அப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான்றத நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போகிறோமே. ஏன் மறந்து போகிறோம்னா, நம்முடைய பார்வையெல்லாம் உலகத்து பக்கம் போனாதான் மறந்து போயிடும். நம்ம பாவம் செஞ்சு தேவன் கூட இருக்கிற உறவே நமக்கு ஞாபகம் இல்லாதப்பதான் நம்ம மறந்து போயிடும். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் பொழுது அவர் தூரம் போயிடுவார் தான், நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப அதை நாம ரெக்டிஃபை பண்ணணும், மாற்றணும். அப்ப இங்க அதான் சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருக்கட்டும், நாம தேவனோடு இருந்தா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. யோவான் 10:21
28 29 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. உங்களை என்னை பத்தி தான் பேசுறாரு. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நம்மள இயேசு கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, தேவன் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட நாம விரும்பி வெளியே போனால் ஒழிய யாராலையும் அவர்களிடம் இருந்து நம்மை பறித்துக் கொள்ள முடியாதுன்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இயேசு சொல்லுகிறார். நாம விரும்பி பாவத்தின் பக்கமாய், உலகத்தின் ஆசையின் பக்கமாய், இச்சைகளின் பக்கமாய் நாம் போனால் ஒழிய, நாம என மனிதனை பகுத்தறிவோடு படைத்திருக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க சூஸ் பண்ற அந்த தாளந்தோடு படைத்திருக்கிறார். நாமலா அவருடைய கையை வேணான் உதறிட்டு போனால் ஒழிய, ஒருவனும் பிதாவிடம் இருந்தும் இயேசுவிடம் இருந்தும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, யோவான் 17:15 வசனத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும் பொழுது கூட ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். ஐயோ, இந்த பாடு பிரச்சனை எல்லாம் இருக்குது, என்னுடையவர்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க தேவனே, அப்படி ஜெபிக்கல, சொல்றாரு பாருங்க, வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நம்ம மட்டும் தேவனே எங்களை காப்பாத்துங்க, தீமையிலிருந்து காப்பாத்துங்க, நம்ம மட்டும் ஜோம் அல்ல, இயேசுவே ஜோம் பண்ணிருக்கிறாரு, என்னுடையவர்களை உலகத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க, இந்த இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து தேவனே இந்த தீமையெல்லாம் இருக்கிறதுனால உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, ஆனா இந்த உலகத்திலே இருக்கட்டும், இந்த தீமை அவர்களை சுற்றி இருந்தாலும் தீமையிலிருந்து என்னுடையவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தேவனேன்னு சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். யூதா 24 வசனத்துல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். தேவனுடைய வல்லமை என்னன்னு பாத்தீங்களா, அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுதுன்னு பாத்தீங்களா, இங்க பாருங்க, வலுவாதபடி நம்மை காப்பாற்ற போகிறது, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். தொடர்ந்து பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நன்மையும் இருக்குங்க. நமக்கு எப்ப பயமும் ஆபத்தும் இருக்கு அப்படின்னா, நம்ம அதுல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணும் பொழுதுதான், நம்ம தேவனுடைய பிள்ளைங்கன்ற ஸ்தானத்தை பாவத்தினாலையும் உலக கவர்ச்சினாலும் இச்சையினாலும் எழுந்து போகும் பொழுதுதான் நமக்கு ஆபத்தும் பயமும் எல்லாமே இருக்கு. தேவனுடையவர்களா இருக்கும் பொழுது எல்லாம் இந்த சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறிடும் சொல்ல வரல, ஆனா அதன் மத்தியில தேவன் இருப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். இங்க அதான் பார்க்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமையை எடுத்து போடுவார்னு சொல்லியிருக்க அவசனத்துல, தீமையிலிருந்து உங்களை விலக்கி என்னை விலக்கி காத்துக் கொள்வார்னு சொல்லுகிறது. கடைசியாக எபேசியர் 6:10 நீங்க வாசித்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். உங்களை எதுல பலப்படுத்திக்கோங்கன்னு வசனம் சொல்லுது பாத்தீங்களா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பெரிய ஸ்ட்ராங்கா சார்ஜ்டு ஆயிருக்க ஒருதோட நான் என்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அந்த சார்ஜ் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி கர்த்தர் மிக வல்ல பெரிய வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமைக்கு நிகர் இல்ல, அவரோட நாம போய் ஒட்டிக்கிட்டோம்னா, அவரோட கூட இருந்தோம்னா, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்களும் நானும் பலப்பட முடியும்னு வசனம் சொல்லுகிறது. அது நாம் பயப்பட வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை, தீமையை பார்த்து நாம் அஞ்ச வேண்டியதில்லை, தீமை நம்மளை விட்டு எடுக்கப்படணும்னு கூட ஜோம் பண்ண வேண்டாம். நீங்க தீமையில என்னைய காத்து கொள்ளுங்க தேவனேன்னு ஜோம் பண்ணுங்க, ஏன்னா அவர் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது, இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார் என்றால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் தன்னுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் விசுவாசத்தை கொண்டு, அது முக்கியம் ரொம்ப, நாம தேவனுடைய காரியத்திற்காக விசுவாச வளர்ச்சிக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோன்றது அவசியம். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். We are guarded by the power of God through faith. அதை மறந்து விட வேண்டாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள், நாங்கள் உமக்கு எவ்வளவு பிரியமானவர்கள், வல்லமையுள்ள
உம்முடைய செயல்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அவைகளை நிறைவேற்றி தருகிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாங்கள் நினைவு கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் விசுவாசத்தை கொண்டு உம்முடைய பலத்தினாலே காக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, 1 பேதுரு 1:5 நாம் எதை கொண்டு தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம்? மீண்டும் ஒருமுறை கேள்வியை கவனிப்போம். 1 பேதுரு 1:5 நாம் எதை கொண்டு தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம்? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.